திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றாண்டவர்க்கும் இறைவா போற்றி பூரிய போல் வெப்பு ஒழித்த புகழிய போல் கடல் போற்றி ஆழிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டல் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி சிவபரம்பொருளை மனமொழிகளால் பணிந்து வணங்கி சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டிற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி சேர்ந்திடா பெருமான் மிக அற்புதமாக அடியார்களை அறிமுகப்படுத்தும் பொழுது பொதுநலன் நுகர்ந்தது புனித பேரவை என்று குறிப்பிடுவார். திருநெறிய தமிழை கேட்பவர்கள் அனைவரும் புனித பேரவை என்று சேர்ந்திடார் குறிப்பிடுவது போல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் தமிழ் உள்ளங்களை என்னுடைய மனமொழிவியர்களால் பணிந்து வணங்கி வருகின்றேன். திருமுறை காட்டும் வாழ்வியல் என்னும் தலைப்பில் குறித்த நேரத்திற்குள் என்னுடைய பொழிவை நான் நிறைவு செய்து கொள்வேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு தொடங்குகிறேன். காலத்தின் அருமை நம்மை அப்படி சொல்ல வைக்கிறது. இன்றைய சூழலில் தமிழ் திருமுறை என்று பேசுவது கூட இளைய தலைமுறைக்காகத்தான் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இளைஞர்களை இந்த பாதையில் நாம் எப்படி மீண்டும் மடைமாற்றம் செய்து கொண்டு வருவது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக அழகாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இங்கே பதிவு செய்தார்கள். இளைஞர்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது, எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றெல்லாம் இங்கே பதிவு செய்தார்கள். எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ஒருவன் எழுதினான், இன்டல் இன்சைட் மென்டல் அவுட்சைட் என்று எழுதினான். எனவே இப்படி கணினிக்கு முன்னாலும் திரைப்படத்திற்கு முன்னாலும் சென்று கொண்டிருக்கிற இளைஞர்களை திருமுறை காட்டும் வாழ்வியல் பக்கம் நாம் எப்படி ஈர்ப்பது? திருமுறை என்பது அது ஒரு மொழியில் உள்ள பக்தி இலக்கியம் என்று நாம் நினைக்கக்கூடிய எண்ணத்தை சற்று மாற்றி அது பண்பாட்டினுடைய வெளிப்பாடாக பதிவாக தமிழர்களுடைய தனிப்பெரும் சொத்தாக விளங்குகிறது என்று நாம் கொண்டு செல்லலாம். திருமுறை வாழ்வு என்பது உலகத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறது என்று நாம் பதிவு செய்ய வேண்டும். இது சைவத்திற்குரிய இலக்கியம் என்று நாம் நினைப்பது திருமுறையினுடைய மிகப்பெரிய பெருமையை குடத்தில் இட்ட விடாக்காக நாம் மாற்றுகின்ற ஒரு செயலாக அமைகிறது. இது உலகத்தவர் தென்னாடுடைய சிவனையை பற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பற்றி என்று மணிவாசகர் பதிவு செய்வது என்ன காரணம்? இங்கே நம்முடைய தமிழ் அப்படி எந்நாட்டவர்களுக்கும் பொதுவான செய்தியை நமக்கு தருகிறது. அதனால்தான் சேகரநாத சுவாமிகள் தொடங்கும் பொழுது உலகெல்லாம் என்று தொடங்குகிறார். இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமான ஒரு பொதுமையை சொல்ல வேண்டும் என்பதால் தான் நம்முடைய தமிழில் சேகரா உலகெல்லாம் என்று தொடங்குகிறார். உலகம் உகப்போ வளரேறு தெரிந்தது என்று திருமுருகாற்றுப்படை உலகம் என்று சொல்லால் தொடங்குகிறது. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் என்று கம்பன் கம்பராமாயணத்தை தொடங்கி உலகம் என்ற ஒரு பொதுமையை காட்டுகிறார். இதைத்தான் திருமுறை காட்டும் வாழ்வியலுடைய தொடக்கமாக நான் கருதுகிறேன். அழகாக பதிவு செய்கிறார், வையகம் உயர்த்தியவை வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க கண்குணல் வேந்தனும் ஓங்குக
எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்திருக்க இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருக வேண்டும் அதுதான் திருமுறையுடைய அடிநாதமாக ஆணிவராக இருக்கிறார் திருமுறை நம்முடைய தமிழ் மொழி என்ற அற்புதமான ஒரு கல்வியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இறைவரும் தமிழுக்கு பின்னால் சென்ற வரலாறு நம்மிடத்தில் இருக்கிறது மற்ற மொழிகள் எல்லாம் இறைவனுக்கு பின் செல்லும் ஆனால் தமிழுக்கு பின்னால் இறைவன் செல்லுகிறார் பிள்ளை தமிழ் மொழி குமரகுரு குறிப்பிடுகிறார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசங்க கொண்டே அங்கே தமிழ் செல்லுகிறது அதற்கு பின்னால் இறைவன் செல்லுகிறார் சுந்தரருக்கு இறைவன் சொன்ன கட்டளை என்ன அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் உண்மையில் தம்மை சொல் தமிழ் பாடு என்றார் தூமரை பாடுவாங்க நல்ல தமிழாக இருக்கி பாடு திருமுறை காட்டும் வாழ்வியல் தான் இசை பாடலாக இறைவனை தியானிப்பதுதான் திருமுறை நமக்கு வாழ்வாக காட்டுகிறது அப்ப இசை பாடலுக்கு நமக்கு அடிப்படையாக விளங்க முடியுது சுந்தரத்துக்கு இறைவன் இப்படி ஒரு கட்டளை சொன்னார் நாமகரசுடைய முதல் திருப்பதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாடலில் அவர் இப்படி பதிவு செய்கிறார் சலம் பூவடு தூமம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் எனவே இசை பாடல் என்பது தமிழில் தான் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய அருளாளனுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ் என்ற சொல்லில் தகரம் வல்லினத்தை குறிக்கும் மகரம் மெல்லினத்தை குறிக்கும் இடகலம் இடையினத்தை குறிக்கும் என்று சொல்வார்கள் மிக அழகாக அந்த மொழி அப்படி அமைந்து இருக்கிறது அந்த நகரத்தை உச்சரிக்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு பல சிரமம் ஏற்படும் நகரத்தை எப்படி உச்சரிக்கிறது இன்னைக்கு தெரியல நான் பல பேரிடத்தில் இதை நான் கேட்டு ஏன் இப்படி உச்சரிக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் வினவிய பொழுது அவர்களுக்கு அது சரியான பயிற்சி இல்லை காரணம் திருமுறை பயிற்சி இருந்தால் அழகாக நல்லா உச்சரிக்கலாம் நான் விளையாட்டுக்கு சொல்ல திருமுறை பயிற்சி இருந்தால் அழகாக நல்லா வரும் இப்ப எங்க பக்கத்துல சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா வாழைப்பழம்னு சொல்ல வரல வாழைப்பழம்ன்றாங்க இன்னும் சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாயப்பயம் ரகத்தை ஏகமா உச்சரிப்பாங்க குழந்தை வராது பயந்தேன்னு ஒழுங்கா சொல்லுங்க ஒயுங்கா அப்படின்னு அப்ப இந்த மொழி மாற்றம் நம்மிடத்தில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் திருமுறையினுடைய தேவை திருமுறையினுடைய வழிகாட்டுதல் நான் மொழியில் இருந்து தொடங்கி பார்க்கிறேன் ஞானசம்பந்தருடைய தேவாரம் நமக்கு மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது இந்த ரகத்திலேயே அத்தனை சொற்களையும் அமைத்து ஒரு பாடலை நாம் ஞானசம்பந்தத்தில் தான் பாடுகிறார் ஒழுகலடி அணிகளில் ஒளி உலக வழி பெருக வழிய நிலையா முழு உடலில் எழுமையில் அழுகு முனை முழுவினோடு கழுவுசி வரை தொழுதுலகில் இழுகு மலம் அழியும் வரை கழுகு முறை கழுமல நகர் பழுதில் எழுது மொழி தமிழ் கழகம் வழிமொழிகள் மொழி நகையவே ஒழுகழகம் இந்த உச்சரிப்போடு நம்ம தமிழை படிச்சோம்னா ஏடா ஏவுக்கும் பிக்கும் சீக்கும் கொடுக்கிற நேரத்தை ஆனா ஆவனாக்கு நம்ம கொடுக்கறது இல்லை தமிழ் வரல எப்படி வரும் நினைத்து பாருங்கள் தமிழ் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான மொழி இடையில அந்த பதிவு முழுக்க பார்த்தீங்கன்னா இடையில ரகம் சின்னதா பெரிய ரகம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க தமிழாசிரியர்கள் அப்படி சொல்லி கொடுக்கறது வேதனையாரு இடையில ரகம் வல்லிய ரகம்ன்ற அந்த சொல்லதான் இன்னைக்கு போயிடுச்சு இந்த சின்ன ரகம் சொல்ற அந்த இடையில ரகத்திற்கு ஞானசம்பந்தனுடைய ஒரு தேவாரம் நமக்கு இருக்காரு அற்புதமான வெளிப்பாடுகள் சமயத்தையும் தமிழையும் தயவு செய்து பிரித்து பார்க்கவே முடியாது சங்க காலத்தில் இருந்த வாழ்க்கை முறையை சைவம் என்கின்ற ஒரு சமயம் திருமுறையின் வாயிலாக மீட்டுருவாக்கம் செய்தது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த காலத்துல புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு ரெண்டு பொருள் பூஜைக்கு போதுமானது என்று திருமந்திரன் நமக்கு சொல்கிறது அதைத்தான் சலம் பூ கொடுத்துவோம் மறந்தறியும் ஒரு கோவிலை எப்படி வழிபாடு செய்யணும் முந்தி அடிச்சுக்கு முன்னாடி போய் நமக்கு மட்டும் அருள் கிடைச்சா போதும் நினைக்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு வளர்ந்துட்டு வருது வேகமா முன்னாடி போறோம் பின்னாடி இருக்கிறவங்க பத்தி கவலையே வர்றது இல்லை ஆனா நம்முடைய நாமகரசர் சொல்லுகிறார் எப்படி வழிபாடு செய்யணும் திருக்கோவிலுக்கு போதொரு நீர் சுமந்தே தீ புகுவா அவர் பின் புகுவேன் இறைவன் அருள் கட்டவன் நான் என்ற அகந்தையில் நான் முன்னாடி போக மாட்டேன் போயிட்டு இருக்காங்க இல்லையா கோவிலுக்கு அவர்களுக்கு பின் சென்று நான் வழிபடுவேன் அப்ப கியூ வரிசையில போனோங்கிறது ஏழாம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய நாமகரசர் இன்னைக்கு நான் இந்த வழிபாட்டு முறைகளை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அழகான ஒரு முறையை
இந்த ஸ்கேன் போன்ற கல்விகள்லாம் இல்லை. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது. குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொல்வதற்கெல்லாம் இன்று பல கல்விகள் வந்துருச்சு. முதல் வாரத்தில் இப்படி குழந்தை இருக்கு, இரண்டாம் வாரத்தில் இப்படி இருக்கு காட்டுவதற்கு கல்விகள் இருக்கின்றன. ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் நம்முடைய மெய்ஞானிகளாக வாழ்ந்த திருமுறை ஆசிரியர்கள் தன்னுடைய ஞானத்தால் அதை சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம், குழந்தை இருக்க திருமுறையை இப்படி கொண்டு போகணும், அது இருக்கிற அறிவியலை சொல்லி கொண்டு போகணும், பக்தி நம்பிக்கை என்று சொல்லுவதை காட்டிலும் இது பாடினால் இந்த பலனை பெறுவாய் என்பதை அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதில் நம்பிக்கை ஏற்படும். அதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஏழாம் நூற்றாண்டுல நாமக்கரசருடைய பதியத்துல பாருங்க, குழந்தையினுடைய வளர்ச்சி பற்றி அந்த பதியம் சொல்லுகிறது. கருவாகி குழம்பிருந்து மூளை கருநரம்பு வெள்ளடம்பு உருவாகி ஒன்றாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி நன்னால் வளர்க்கப்பட்டு. கருவாகி குழம்பிருந்து மூளை கருநரம்பு வெள்ளடம்பு உருவாகி ஒன்றாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி நன்னால் வளர்க்கப்பட்டு. ஸ்கேன் இல்லாத காரணம். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அந்த திருமுறைகள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு நாம் எப்படி பழகணும், இறைவனை எப்படி வழிபடணும், கோவில் என்பது எப்படிப்பட்டதுன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கும் இறைவனை புறத்தில் காணக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் கோவில். கோவில் என்பது அதுதான் நல்ல சிவம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என் நான் தான் நல்ல சிவம் என்று காட்டுவதற்கு எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவைப்படுது. நானே நல்ல சிவம் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. விமான நிலையத்தில் நான் நல்ல சிவம் என்பதற்கு எனக்கு என்ன தேவைப்படுகிறது, ஒரு ஐடென்டி கார்டு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஐடென்டி கார்டு என்று சொல்லக்கூடிய அடையாள அட்டை நல்ல சிவம் அல்ல. அந்த உண்மையான நல்ல சிவம் என்பது நான் தான். எந்த அடையாளத்தை நான் என்பதை எனக்கு உணர்த்துவது மட்டுமல்ல, பிறகு உணர்த்துவதற்கு பயன்படுவது போலே உன்னுள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு திருக்கோவிலுடைய பாடல் நமக்கு துணை செய்கிறது. இறைவன் எங்கு இருக்கிறான், உள்ளத்தில் இருக்கிறான். உள்ளத்தில் இருக்கும் இறைவன் உள்ளத்தில் தான் இருக்கிறான் என்று சொல்வதற்கு நமக்கு அடையாளங்களாக விளங்குவது தான் திருக்கோவில்கள். ரொம்ப அழகாக நாமக்கரசர் பதிவு செய்கிறார். தேடி கண்டுகொண்டேன் திருமாவோடு நான் கண்டும் தேடி தேடலாதேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். 15,000 கிலோமீட்டருக்கு மேல நடந்தே யாத்திரை மேற்கொண்ட நாமக்கரசர் சொல்லுகிறார், தளங்களோடு சுற்றி திரிந்து இறைவனை பாடிய நாமக்கரசர் சொல்லுகிறார், என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்ப மனம் என்பது இறைவன் வாழும் கோயிலாக மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கில் உள்ளான் இறைவனுக்கு சாதி உண்டு. நமக்கு ஒரே குழப்பமா இருக்கும், இறைவன் சாதி மதம் தினம் மொழி நாடு எல்லாவற்றையும் கடந்தவர், அதனால் அவனுக்கு கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தஞ்சையிலிருந்து வந்த இவர் இறைவனுக்கு சாதி உண்டு என்று சொல்கிறாரே, ஒருவேளை அவர் நம்ம சாதியை சார்ந்தவராக இருப்பாரா? அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும். நாமக்கரசர் சொல்லுகிறார், இறைவனுக்கும் சாதி உண்டு. என்ன சாதி? மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கில் உள்ளான் வாயார தன் நடிகை பாடும் தொண்டர் இனத்தகத்தான். தொண்டர் சாதியை சார்ந்தவர். இது நீங்க எந்த சாதியில சேர்ப்பீங்க? எப்படி திருமுறை நமக்கு ஒரு சமரச நிலையை ஏற்படுத்தி காட்டுகிறது? யாரெல்லாம் தொண்டர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இறைவன் சாதியை சார்ந்தவர்கள், வேற எந்த சாதியும் சையத்துல கிடையாது. இந்த உள்ளம் கோவிலாக இருக்கிறதுன்னு ஒரு பாட்டு குறிப்பிடுற சிதம்பரம் தேவாரத்தில் ரொம்ப அழகான பாட்டு, பறக்கே உம்மத பேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பறக்கே உம்மத பேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்ப இறைவன் குடி கொண்டிருக்கிற இந்த மனத்துக்கு மலர் பேர் சொல்ற திரு நம்முடைய திருவள்ளுவர்.
மலர்மொழி செய்ய ஏகினார். எனவே மலர் வழிபாட்டை செய்வதன் மூலம் இந்த மனம் மலராக மென்மையாக மாறும். திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறளை நான் சொன்ன 1330 திருக்குறளை சொன்னதாக இருக்கும். திருக்குறளை முழுமையா படிக்க முடியலன்னா கூட பின்பற்ற முடியல கூட இந்த ஒரு திருக்குறளை பின்பற்றாலும் போதும். மனத்துக்கண் மாசியலால் அனைத்து அரண் ஆகுகிறது. அரண்களுக்கெல்லாம் முழுமையான ஒரு அறம் எது என்று சொன்னால் மனத்துக்கண் மாசியலனாது. இதைத்தான் திருமந்திரத்துல திருமுறை சொல்லுகிறார், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். பாரதி சொல்லுகிறான், இந்த வாழையடி வாழையாக வந்த பரம்பரை அல்லவா பாரதி. பாரதி சொல்லுகிறான், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகி வாக்கிலே ஒளி உண்டாகும். அப்ப உள்ளத்தில் உண்மையான ஒளி உண்டாகிவிட்டால் நம்முடைய வாக்கு தூய்மையாக இருக்கும். இந்த மனத்துக்கு மாசுகிறார் என்று விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு கடற்கரையில் ஒரு குருவும் ஒரு சீடரும் நடந்து போகிறார். அப்ப நடுக்கடலில் ஒரு இளம்பெண் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். உடனே அந்த குரு சீடரை பார்த்து கேட்கிறார், உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும் குரு. வேணும் அந்த பெண்ணை காப்பாத்தி கரை சேர்த்துட்டு வர. உடனே முடிச்சு அந்த பெண்ணை காப்பாத்தி கரை சேர்த்துட்டு வரலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனே சீடரத்தில் குரு கேட்கிறார், அந்த இளம் பெண்ணை தூக்கி கொண்டு நடந்து வந்தாய் அல்லவா, உன்னுடைய மனம் அப்பொழுது எப்படி இருந்தது கேட்கிறார். அந்த இளம் பெண்ணை தூக்கி கொண்டு வந்த பொழுது உன்னுடைய மனம் எப்படி இருந்தது? உடனே அந்த சீடன் சொன்னார், அதை நான் அங்கேயே இறக்கி வைத்து விட்டேன். அந்த பெண்ணை நீங்கள் தான் இன்னும் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். அப்போ மனம் என்பது எவ்வளவு பெரிய கருவியாக விளங்குகிறது. செயலை காட்டிலும் மனதில் நினைப்பது குற்றம். எனக்கு குற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது? நினைப்பதிலிருந்து தொடங்குகிறது. அதனால்தான் வெளியில் கோயில் கட்டினவங்களை காட்டிலும் மனசுல கோவில் கட்டினவங்க நாயன்மாரா இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, வெளியில் கோவில் கட்டியவர்களை காட்டிலும் மனக்கோவில் கட்டிய பூசலார் நாயனாக இருக்கிறார். காட்டிலும் என்ன பொருள் நினைத்தல் செய்தலும் நிற்கிறது. திருவள்ளுவர் சொல்ற, அடுத்தவர்கள் பொருளை திருட வேண்டும் என்று நினைத்தாலே அது திருடைய குற்றத்திற்கு சமம். உள்ளத்தான் கல்வோம், அதாவது பிறப்பொருளை கல்வத்தால் கல்வோம் என்று சொல்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீவே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என நினைச்சாலே திருடுவதற்கு சமம் சொல்றப்ப இந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளத்தை கோவிலாக மாற்றுவதற்குத்தான் திருமுறைகள் நமக்கு அற்புதமான வழியை சொல்கின்றன. பண்பாடு, அதனால தான் தமிழர்களுக்கு பண்ணுன்னு சொன்னாங்க.